ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் வவ்வால் மீன். சிம்பிளாக எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்ட்டு தான். வவ்வால் மீன் இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டான மீன். நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூளை வச்சு இதை சிம்பிளாக தான் பண்ண போகிறோம், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ரெசிபி அப்போ தான் ரொம்ப நல்லா வரும். இதுக்கு ஒரு 3 துண்டு வவ்வால் மீன் இல்லைனா 1/4 கிலோ வவ்வால் மீன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல மீன், அந்த மீனை எடுத்து அது மேலே இந்த தூளெல்லாம் எடுத்து நல்லா பூசுங்க. இது சப்போஸ் நமக்கு கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மீன் மேலே நல்லா தடவிடுங்க. தடவிட்டு இந்த மீனை வந்து 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சால் தான் இந்த மீனில் இந்த காரம்லாம் இறங்கி உப்பு காரம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு தவாவை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 75 ml இல்லைனா 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மீன் துண்டு, இது 3 தீமே எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஹையில் ஃப்ளேம் வந்து 1-2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து இப்போது ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுருங்க. மீடியமில் வச்ச பிறகு அதுக்கப்புறமா 1 சைடு செவந்த பிறகு திருப்பி போடுங்க. இப்பயும் ஃப்ளேம் வந்து மீடியம்லே தான் இருக்கணும். மீடியம்லே இருக்கும்போதே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த 2வது பக்கமும் செவந்துருச்சான்னு பாருங்கள். அடுத்த பக்கமும் செவந்துருச்சு அப்படின்ட்டுனா இன்னொரு தரம் லைட்டாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இது செவந்த பிறகு இதை நம்ம அடுப்பிலிருந்து எடுத்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அது இருந்தால் உங்களால் எல்லா வித ரெசிப்பியும் பண்ணிட முடியும். இப்போ பாருங்கள், ஃபிஷ் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.